ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு திருப்பியும் நமது நாட்டின் உள்நாட்டில் ஆயுதங்கள் தயாரிக்கும் முயற்சி, ஆயுத உள்நாட்டு மயமாக்கல் முயற்சிகள் எப்படி போகுது, இதுவரை எப்படிப்பட்ட வெற்றிகள் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஸ்ரேல் நாடு, உலக அளவில் இஸ்ரேல் நாடு ஆயுத தயாரிப்புக்கு மிகவும் பெயர் போனது. அந்த நாடே பொறாமைப்படும் அளவுக்கு இந்தியாவின் ஆயுத உற்பத்தியும் வியாபாரமும் மிகவும் குறுகிய காலத்தில் எவ்வாறு டெவலப்மெண்ட் ஆகியுள்ளது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முகலாய பேரரசு காலம் தொடங்கி 1600 ஆண்டுகளிலிருந்து பிரிட்டிஷ், பிரெஞ்சு மற்றும் பல நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய தொடங்கிய போது வர்த்தக மற்றும் வியாபார களங்களில் மேற்கத்திய நாடுகளுடன் கிட்டத்தட்ட சமமாக இருந்ததால் ஒரு கலாச்சார நிறுவனமாகவும் பண்டைய நாகரிகங்களின் மேம்பட்ட பகுதியாக இந்தியா இருந்தது மட்டுமல்லாமல் அந்த காலத்தின் அறிவியல், தொழில்நுட்பம், உற்பத்தி, தொழில்துறை போன்ற அனைத்து பிரிவுகளிலும் ஒரு வலுவான பின்னணியை கொண்டிருந்தது நமது நாடு இந்தியா. இந்தியாவின் வர்த்தகம் பெரிய பிரிட்டிஷ் அமைப்புகளுடன் சுமார் 100 காலம் தொடர்ந்தது. அதைத் தொடர்ந்து முகலாய பேரரசு பலவீனமடைந்தது. பிரிட்டிஷார் இந்தியாவின் உள்ளூர் சக்திகளுடன் கூட்டணி வைத்து பல போர்களில் ஈடுபட்டு வெற்றி பெறத் தொடங்கினார்கள். 1757 ஆண்டில் 100 சண்டைக்கு பிறகு, பேட்டில் ஆஃப் பிளசே என்ற போருக்கு பிறகு, பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் வெற்றி சகாப்தம் உண்மையிலேயே தொடங்கியது. 190 காலனித்துவ ஆட்சியில் இந்தியா சுமார் 45 trillion அமெரிக்க டாலர் சொத்தை இழந்தது. செல்வம் சூறையாடப்பட்டால் என்ன நடக்கும்? பட்டினி, ஏழை மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அடிமைத்தனம் மற்றும் பிற கொள்கைகளின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் இறக்க ஆரம்பித்தார்கள். பசி, பட்டினி போன்ற கொடுமைகள் இந்திய மக்களுக்கு புதியதாக இருந்தது. இருந்தாலும் 1947 ஆண்டில் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நேரத்திலிருந்து இந்தியா இன்று நீண்ட தூரம் வந்துள்ளது, வளர்ந்துள்ளது. சுதந்திரம் பெற்ற நேரத்தில் கூட இந்தியா பல ஆயுத தொழிற்சாலைகளை கொண்டிருந்தது. இவை காலனிய காலத்தில் பிரிட்டிஷாரால் நிறுவப்பட்டது. மேலும் பிரிட்டிஷ் மற்றும் இந்திய இராணுவங்களுக்கு தேவையான ஏராளமான சிறிய ஆயுதங்களை உலகப்போர் காலத்தில் உருவாக்க இந்திய ஆயுத தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது. இந்த தொழிற்சாலைகள் உலக புகழ்பெற்ற லீ என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ் போன்ற துப்பாக்கிகளை இந்திய குடிமக்களின் பிரெயின் பவர் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இராணுவம் உருவாக்கிய துப்பாக்கிகளை விட இந்திய சிவிலியன் உருவாக்கிய துப்பாக்கிகள் அதிக தூரமும் அதிக துல்லியத்துடனும் இருந்தது. இந்தியாவின் 500 சமஸ்தானங்களின் ஆட்சியாளர்களுக்கு, அதாவது சுமார் 40% நிலப்பரப்பை கட்டுப்படுத்தும் ஆட்சியாளர்களுக்கு, குறைந்தபட்சம் ஆயுதங்களையும் மற்றும் வெடி மருந்துகளையும் இந்தியாவின் ஆர்டினன்ஸ் தொழிற்சாலைகள் வழங்கியதாக இப்போது தெரிகிறது. இந்த அரசுகளின் ஆட்சியாளர்கள் எந்த போரிலுமே தோற்கப்படவில்லை. ஆனால் இந்த புத்திகட்ட ஆட்சியாளர்கள் தங்கள் பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கும், அவர்களின் வாரிசுகளுக்கு ஆட்சி தொடர்ந்து கிடைக்கும், அவர்களது வாரிசுகள் மதிக்கப்படுவார்கள் மற்றும் அண்டை பகுதி ஆட்சியாளர்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிபந்தனையின் பேரில்தான் நல்ல ஆயுதங்கள் இருந்தும் கூட பிரிட்டிஷ் ஆட்சியிடம் மண்டியிட்டார்கள், இணைந்தார்கள். அவர்கள் தங்கள் சொந்த ஆயுத படைகளையும் வைத்திருந்தார்கள் மற்றும் தங்கள் உள்ளூர் சட்டங்களையும் அமல்படுத்தினார்கள். ஆனால் பிரிட்டிஷ் நாடு இவர்களின் வெளியுறவு, பாதுகாப்பு, தகவல் தொடர்பு மற்றும் ஏகாதிபத்திய உள்கட்டமைப்பை கட்டுப்படுத்தியது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கும் சமஸ்தானங்களின் மகாராஜாக்களுக்கும் இடையிலான இந்த ஏற்பாடு 1947 ஆண்டில் சுதந்திரம் கிடைக்கும் வரை அனுசரிக்கப்பட்டது. எனவே சுதந்திரம் பெற்ற சுமார் 75 சிறிய ஆயுதங்கள், ட்ரக்குகள், தனிப்பட்ட ஆயுத அமைப்புகள், வெடிமருந்துகள் மற்றும் பல அடிப்படை ஆயுத பொருட்களை ஆர்டினன்ஸ் தொழிற்சாலைகளுக்கு அப்பால் நமது உள்நாட்டு திறன்களின் அடிப்படையில் இந்தியா என்ன சாதித்துள்ளது என்பதுதான் இப்போதைய கேள்வி. இந்தியா தனது சொந்த 4வது தலைமுறை சூப்பர்சானிக் போர் விமானமான தேஜாஸ் விமானத்தை உற்பத்தி செய்து வருகிறது. பல விமானங்களை உற்பத்தி செய்துவிட்டது. இதனுடைய பல துணை அமைப்புகள் வெளிநாட்டு நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது மற்றும் இதனுடைய இன்ஜின் அமெரிக்கன் மேட். பட் த டிசைன், த கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டீரியல் சச் அஸ் கார்பன் ஃபைபர், ஸ்பெஷல் அலாய்ஸ், கண்ணால் பார்க்க முடியாத ஃபீச்சர்ஸ்,
and several weapon systems இந்தியாவால் உருவாக்கப்பட்டது. For example, Astra BVR missiles அனைத்துமே இந்தியாவால் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அடுத்தது கடற்படை போர்க்கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா கிட்டத்தட்ட தன்னிறைவு பெற்றுவிட்டது. இது பல வகையான திறமையான டிஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ், கார்வெட்ஸ் அண்ட் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ் என பல கப்பல்களை உருவாக்கும் திறன் இந்தியாவுக்கு இன்று வந்துவிட்டது. மற்றும் இந்த கப்பல்களை இந்தியா விரைவாக உற்பத்தி செய்கிறது. இவை அனைத்தையும் விட மேலாக இந்தியா அதன் மிகப்பெரிய உள்நாட்டு போர்க்கப்பலான 37,500 டன் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலை தயாரித்துள்ளது. முதல் ட்ரையல் முடிந்துவிட்டது. இந்த கப்பலின் உண்மையான சக்தி, அதனுடைய ஆயுதங்கள் பற்றி நம்மவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். நேரம் இருந்தால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது அரிஹந்த் SSBN சீரீஸ் அடிப்படையில் இந்தியா தனது சொந்த அணுசக்தி கொண்ட அணு ஆயுதம் மற்றும் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏந்திய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி வருகிறது. நில அடிப்படையிலான போர் அமைப்புகளை உற்பத்தி செய்து வருகிறது இந்தியா. ஆகாஷ், சாம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸ், பினாக்கா MBRL சிஸ்டம்ஸ், தனுஷ் அண்ட் ஏடாக் 155mm ஹாவிட்சர்ஸ் அண்ட் நாக் 80GMs. இஸ்ரேல் நாட்டின் அயன்டோமுக்கு இணையான ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் உலகின் பல நாடுகளின் ஏற்றுமதிக்கு திட்டங்கள் உள்ளது. பல நாடுகள் இதில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டியுள்ளது. ஆரம்பகால போர்க்கள வகைகளான பிருத்திவி 1, 2, 3 என பல மேம்பட்ட தலைமுறை ஏவுகணைகளில் இருந்து நீண்ட தூர அணு ஆயுத ஸ்ட்ராட்டஜிக் அக்னி 1, 2, 3, 4, 5 என பல வகையான அணு ஆயுத ஏவுகணைகளும் LRBM மற்றும் ICBM ஏவுகணைகளையும் இந்தியா உருவாக்கி வருகிறது, உருவாக்கிவிட்டது. பல்வேறு மேம்பட்ட பேலிஸ்டிக் ஏவுகணைகளை இந்தியா தயாரித்து விட்டது. ஆகாய பாதுகாப்பில் பல திறமையான ரேடார் அமைப்புகளை இந்தியா உற்பத்தி செய்து வருகிறது. 3D கார் ரோஹிணி சீரீஸ், பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ், ஸ்வாட் ஃபிஷ் ஏர்லி வார்னிங் ரேடார், இதற்கு 800 கிலோமீட்டர் பிளஸ் ரேஞ்ச் உள்ளது அண்ட் ஆர்டிலரி கவுண்டர் பேட்டரி ரேடார்ஸ். அடுத்தது ஸ்வாதி சீரீஸ் மற்றும் கேப் ஃபில்லர் அண்ட் பேட்டில் ஃபீல்டு போர்க்கள கண்காணிப்பு ரேடார்களையும் இந்தியா உற்பத்தி செய்கிறது. இவை அனைத்துமே இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற முன்னேறிய ஆயுத தயாரிப்புகளை உருவாக்கும் நாடுகளுக்கு போட்டியாக செய்யப்படும் ஆயுதங்கள். அந்த நாடுகளே இந்தியாவை போட்டியாக பார்க்கும் அளவுக்கு இவை அனைத்துமே முன்னேறிய ஆயுதங்கள், ஆயுத அமைப்புகள். மிக சமீபமாக இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை இந்த ரேடார்களில் அதிக நாட்டம் காட்டியதோடு இந்தியாவுடன் இணைந்து வேலை செய்ய முன்வந்துள்ளது. இந்தியா ரஷ்யாவின் S-400 ஆயுத அமைப்பிற்கு இணையான ASAT மற்றும் BMD கேப்பபிலிட்டி வித் இட்ஸ் பேட் அண்ட் PDV எக்ஸா அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்டர் போன்ற ஆயுதங்களையும் உருவாக்கியுள்ளது. இது சுமார் 280 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை கூட வீழ்த்தியது. இது போலவே குறைந்த உயரத்தில் வரக்கூடிய ஆயுதங்களை இடைமறிப்பு செய்வதற்கு AADR அஸ்வின் எண்டோ அட்மாஸ்பரிக் இன்டர்செப்டர்களையும் இந்தியா உருவாக்கியுள்ளது. இது மட்டுமல்ல, இந்தியாவின் ஆயுத வளர்ச்சியில் சரஸ் டர்போ ப்ராப், சிதாரா HJT-36 ஜெட் ட்ரெய்னர், ஹைப்பர்சானிக் டெஸ்ட் வெஹிக்கிள் சச்சஸ் தி RLV-TD, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ், AESA ரேடார் டெவலப்மெண்ட் போன்ற பல உதாரணங்கள் இந்திய ஆயுத தயாரிப்பில் உள்ளது. அது மட்டுமல்ல, இந்தியா மெதுவாக பாதுகாப்பு ஆயுத ஏற்றுமதி சந்தையில் நகர்ந்து வருகிறது என்ற உண்மையை ஒரு சில எதிரிகளால், ஒரு சில கேடுகட்ட மனிதர்களால் நம்ப முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இந்த புதிய வியாபார வாய்ப்புகள் இந்திய தயாரிப்புகளின் வளர்ந்து வரும் போட்டித்தன்மைக்கு ஒரு நல்ல அடையாளமாகும். இதன் கூடவே பிரம்மாஸ் என்ற ஆயுதமும் உண்டு. நம்ம கூட சமீபமாக ஒரு ரிப்போர்ட் பிரேக் செய்திருந்தோம் இந்த சேனலில். இந்தியாவின் $5 பில்லியன் அல்மோஸ்ட் 35,000 கோடி ரூபாய்க்கு ஆயுத வியாபாரம் நடந்துள்ளது. எனவே இந்திய பாதுகாப்பு ஆயுத தொழில்கள் முழுவதும் உள்நாட்டு மயமாக்குதல் திட்டத்தின் கீழ் நிலையான முன்னேற்றத்தை கண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இது போக சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பொசிஷன் மிக சமீபமாக உருவாக்கப்பட்டுள்ளது. தியேட்டர் கமாண்டுகளை நிறுவுவதை நோக்கி நகர்வது, தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவு, அதில் ஒரு சில சர்ச்சைகள் இருக்கிறது. இருந்தாலும் இதுபோன்ற சமீபத்திய நகர்வுகள் இந்தியா நிச்சயமாக இன்னும் இருக்கக்கூடிய திட்டங்களை நன்கு செயல்படுத்தினால் இந்தியாவின் ஆயுத உற்பத்தி இன்னும் விரைவாக முன்னேற்றத்தை காண முடியும். இது போக அடுத்தடுத்த கட்ட தேஜாஸ் உற்பத்தி, AMCA உற்பத்தி, அடுத்த கட்ட அக்னி உற்பத்தி, இன்னொரு நியூக்ளியர் டெஸ்ட், அக்னி பிரைமின் அடுத்த கட்ட வேரியன்ட், மூன்றாவது ஏர்கிராப்ட் கேரியர் என இந்தியாவுக்கு
பல ஆயுத உற்பத்தி திட்டங்கள் உள்ளது. என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள், ஒவ்வொரு எதிரி நாடுகளுக்கென தனிப்பட்ட ஆயுதங்கள், அதாவது பாகிஸ்தான் ஸ்பெசிபிக் மிசைல்ஸ், ஸ்ரீலங்கா ஸ்பெசிபிக் மிசைல்ஸ், அக்னி பிரைம் போன்ற சைனாவின் பீஜிங் ஸ்பெசிபிக் மிசைல்ஸ் மற்றும் போர் விமானங்களின் ஸ்குவாட்ரான்ஸ் அமைக்கப்பட வேண்டும். அதை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவற்றை அந்த நாடுகளின் எல்லைகளில் வருடத்திற்கு ஒரு முறையாவது பறக்க வைக்க வேண்டும், சோதனைகள் செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து ஒரு சில சலனங்கள் வரும்போதெல்லாம், முக்கியமாக இந்த குட்டி நாடு ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஏதாவது முறையில் வரம்பு மீறும் போது, நமது வருங்கால ஏஎம்சிஏ ரஃபேல் போன்ற ஃபுல்லி லோடட் விமானங்களை பறக்க வைக்க வேண்டும், பயமுறுத்த வேண்டும். வரம்பு மீறுபவர்களை பயமுறுத்தல் என்ற கொள்கை இந்தியா பாதுகாப்பு துறையில் இல்லாத ஒன்றாக இருந்துள்ளது. அதை மாற்ற வேண்டும். அப்போதுதான் இந்தியா ஆசிய கண்டத்தில் ஒரு பெரிய வல்லரசாக, அண்டை நாடுகளும் அண்டை நாட்டின் மக்களும் மதிக்கும் ஒரு பாரதமாக இந்தியா உருவெடுக்க முடியும், உருவாக முடியும். ஒண்ணுமே இல்லாத சைனா ஃபேக் ப்ரொபகண்டா, ஸ்பான்சர்ட் மீடியா போன்றவற்றை பயன்படுத்தி தனக்கென ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கிக் கொள்ள முடியுமானால், எல்லா வளமும் அதிகமான பிரெயின் பவர் இருக்கக்கூடிய இந்தியாவால் ஏன் ஒரு உண்மையான பிம்பத்தை உருவாக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. முடியும், இந்தியா வல்லரசாக முடியும். அனைவரும் இந்தியா என்றால் ஒரு பெருமைக்குரிய நாடு என்று பலராலும் பேசவும் முடியும். அதற்கு நமது ஒரு சில டிஃபென்சிவ் கொள்கைகள் மாற வேண்டும், அவ்வளவுதான். வேறு எதுவும் புதிதாக செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. இந்தியாவில் நடப்பது எல்லாம் நடப்பது போலவே நடந்தாலே போதும். ஒரு சில டிஃபென்சிவ் கொள்கைகள் போலியான பலவீனமான நாடுகளை பார்த்து பின்வாங்கி இருக்காமல் முன்னோக்கி செல்லும் ஒரு கொள்கைகள் வர வேண்டும். அப்போதுதான் இந்தியா ஏற்கனவே வல்லரசாக இருக்கும் ஒரு நாட்டினை வல்லரசு என்ற முன்னுரிமை உலக அளவில் கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு கான்டென்ட். நேற்று வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், யூடியூப்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது அப்லோட் ஃபெயில் ஆயிடுச்சு. வீடியோ தயாராக இருந்துச்சு, பட் அந்த வீடியோ போட முடியலை. இப்போ இன்னைக்கு அது அவுட் ஆஃப் டாபிக், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நம்ம எப்போவுமே லேட்டஸ்ட்டாக யாருமே போடாத வீடியோ போடுறதுனால ஒரு நாள் லேட் ஆனால் கூட அந்த வீடியோ போட முடியறதில்ல. எனிஹவ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ.